பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாலிக்கு பதில் அப்படியே வந்து விற்றுவேன். சூப்பராக இருக்கும் சட்னி. ஸோ தோசை வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வந்து மாவு வந்து கலக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட். ஸோ தோசை போடுறதுக்கு வந்து தவா வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இது வந்து கார சட்னி. இந்த கார சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, வெங்காயம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகா போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவா வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ் தோசை மாவு வந்து கொஞ்சம் தின்னாவே போட்டுக்கோங்க, பிகாஸ் நம்ம ரவை வந்து போட போகிறோம். அந்த இது பக்கம் ஒரு பக்கம் வந்து ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரா சட்னி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தோசை வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து சட்னி. ஸோ ஹெல்தியான உப்மா ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை